வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானார். திடீர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். திருச்சி, திருப்பூர், திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக தொடரும் வருமான வரித்துறை சோதனை. கணக்கில் வராத பணம், ஆவணங்கள் இருக்கிறதா என ஆய்வு. இரண்டாயிரத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் மோடியின் பிம்பத்தை மட்டுமல்ல RSSன் பிம்பத்தையும் தகர்க்கும். ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் திட்டவட்டம். ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் கிராமிற்கு 105 ரூபாய் அதிகரிப்பு. சவரன் 840 ரூபாய் அதிகரித்து 52,920 ரூபாயாக விற்பனை. மயிலாடுதுறையில் மேலும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து கொன்ற சுற்றித் திரியும் சிறுத்தை. பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க முதுமலையிலிருந்து இருவர் வரவழைப்பு. தாமரை சின்னத்தில் போட்டியிடும்படி பாஜக எங்களை நிர்பந்திக்கவில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் மனம் திறந்த டிடிவி தினகரன். நீங்க வந்து பாஜகவுடைய சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னா சொன்ன அது மாதிரி அது இல்லைங்கன்னு கடைசி வரைக்கும் அது மாதிரி இல்லை. என்ன கேட்டாருங்க அவங்க பேசி, நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களா, ஆன் டைம்ல அப்ளை பண்ணீங்களா, உங்களுக்கு கிடைச்சில கிடைச்சிரு சார், அவ்வளவுதான். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். விழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரியை அடுத்த குருவர பள்ளியில் உள்ள SBI ATM-ஐ உடைத்து கொள்ளை. 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல். தேர்தல் கட்டுப்பாடுகள் காரணமாக எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் களை இழந்த பக்ரீத் விற்பனை. கடந்த ஆண்டு 5 கோடிக்கு விற்பனை நடந்த நிலையில் இந்த ஆண்டு 1 கோடிக்கு கூட விற்பனை ஆகாது என வியாபாரிகள் வேதனை. ஒசூர் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாததால் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். டைட்டன் தொழிற்சாலைக்கு வேனில் கொண்டு செல்லப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை. புதுச்சேரி வில்லியனூரில் தூய லூர்து அன்னை தேவாலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. அமெரிக்காவின் நியூஜெர்சி மற்றும் நியூயார்க் மாகாணங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அச்சத்தில் உறைந்த மக்கள். காஷ்மீர் மாநிலம் கிஸ்துவார் பகுதியிலும் உணரப்பட்ட நில அதிர்வு. சென்னை அணிக்கு எதிரான IPL போட்டியில் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. 12 பந்துகளில் 37 ரன்கள் விளாசிய அபிஷேக் சர்மா ஆட்ட நாயகன் விருதை வென்றார். இரண்டாயிரத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் மோடி மட்டுமன்றி RSSன் பிம்பத்தையும் தகர்க்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர், திமுகவும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் பாசிச சக்திகளிடம் இருந்து நாட்டை மீட்க ஜனநாயக அறப்போரை நடத்தி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் மத உணர்வை கிளறிவிட்டு வெறுப்புணர்வை விதைத்து அரசும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் மாநில முதலமைச்சர்களின் கூட்டத்தை பிரதமர் மோடி அரசு ஒரு முறையாவது கூட்டியுள்ளதா என்று வினவியுள்ள மு க ஸ்டாலின் கூட்டாட்சி துடிப்பாட்டு குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர்களை பாஜக அரசு திட்டமிட்டு கைது செய்வதை
தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருமானத்துறையை தொடர்ந்து தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும் இணைத்துக் கொண்டதாக முக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நம்பிக்கையை நிறைவேற்றி தரும் உறுதி படைத்த முதலமைச்சராக இருக்கிறேன் என்று பொதுமக்கள் நினைத்தாலே தனக்கு போதும் என்றும் முக ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரரான வேலுமணி என்பவரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கைகாட்டி புதூரில் உள்ள அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதேபோன்று திருநெல்வேலியில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் ஆர் எஸ் முருகனின் அலுவலகத்திலும் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருச்சியில் அரசு ஒப்பந்ததாரர் வீட்டிலும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எடமலைப்பட்டிபுதூர் சக்தி விநாயகர் கோயில் தெருவில் வசிக்கும் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரரான ஈஸ்வரமூர்த்தி என்பவர் வீட்டில் வருமான வரித்துறையினர் நேற்றிரவு சோதனையை தொடங்கினர். மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடன் 5 மேற்பட்ட அதிகாரிகள் இரவு முழுவதும் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 12 மணி நேரத்தை கடந்தும் ஐடி சோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோன்று ஈரோட்டில் அரசு ஒப்பந்ததாரர் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான 3 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பழைய பாளையத்தில் உள்ள சக்திவேலின் வீடு மற்றும் அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக 10 மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஓசூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த 15 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஜூஜுவாடி சோதனை சாவடி பகுதியில் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூரிலிருந்து ஓசூர் நோக்கி வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது அதில் 15 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 69 பெட்டிகளில் கொண்டுவரப்பட்ட தங்க நகைகளில் 45 பெட்டிகளில் இருந்த நகைகளுக்கு மட்டும் ஆவணங்கள் வைத்திருந்ததாக தெரிகிறது. இதையடுத்து நகைகள் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் தங்க நகைகளை டைட்டன் தொழிற்சாலைக்கு கொண்டுவரப்பட்டது தெரிய வந்தது. அவங்க வச்சிருக்க அந்த டிரான்சிட் இதுல 15 காமிக்கிறாங்க, எல்லாமே ஜுவல்லரிஸ் காமிக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி 23 பாக்ஸஸ் இருக்கு, அதுவுமே ஜுவல்லரிஸ் தான். எங்கள்கிட்ட பில்ஸ் இருக்கு பட் டேட் மாறி இருக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறாங்க. கம்பெனி சீல்ஸ் நாம மாத்தி மாத்தி டைம் மிஸ்பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் அவங்க கலெக்டரேட்ல வந்து ஒரு டீம் போடுவாங்க, அங்க அவங்க பேசி ரிலீஸ் பண்ணிக்கலாம் புதிய ஆவணங்கள் சமர்ப்பிச்சு. அப்படி இல்லைனாலும் ஐடி டீம் கிட்ட அவங்க ப்ராப்பரான டாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் காமிச்சாங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம்.